எல்லாம் வல்ல இறை கருணையாய் விளங்குகின்ற முருகனது தாழ்தன்னை நினைந்து போற்றி மருதமலை அலங்காரத்தில் நாம் 14 பாடலை பார்க்க இருக்கின்றோம். உன்னை ஒப்பாம் உயர்வுள்ளாரும் எந்த உலகிடத்தும் என்னை ஒப்பாம் இழிவுள்ளாரும் இன்று இவ்விருவகையால் தன்னை ஒப்பாம் நிலை பெற்றனம் யாம் இந்த தன்மையினால் அன்னை ஒப்பாய் உகந்து என்னை ஒப்பாய் மருதாச்சலனி. என்ன ஒரு தன்மையிலே சுவாமிகள் பாடுகின்றார் பாருங்கள். எந்த உலகிடத்தும் என்கின்றார். எந்த உலக வானுலகாயிருந்தாலும் சரி, அது விண்ணுலகாயிருந்தாலும் சரி, இந்த மண்ணுலகாயிருந்தாலும் சரி, பாதாள உலகமாயிருந்தாலும் சரி, மொத்தம் 14 உலகங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த உலகத்திலுமே முருகப்பெருமானுக்கு ஒப்புமை கூறுகின்ற ஒரு பொருளோ அந்த முருகப்பெருமானுக்கு ஒப்புமையாய் இருக்கக்கூடிய உறவு கிடையாது. உன்னை ஒப்பாம் உயர்வு உள்ளாரும், உனக்கு ஒப்புமை கூறுகின்ற உயர்வு இருக்கின்றவர்கள் யாருமே எந்த உலகத்திலுமே இல்லை. அதை போன்று என்னை ஒப்பாம் இழிவு உள்ளாரும் இன்று, என்னை போன்று இழிவுடையவர்களும் இந்த 7-14 உலகத்திலும் கிடையாது. அதனால முருகனை பார்த்துக்கோ, உயர்ந்து நிற்பதில் நீ சிறந்தவன், தாழ்ந்து இருப்பதிலே நான் சிறந்தவன், ஒரு வகையில் நானும் சிறந்தவன் ஆகின்றேன், ஆதலால் நீயும் நானும் ஒன்றுதான் என்கின்றார். எப்படி இப்படியெல்லாம் ஒருவர் கவிவாட முடியுமா என்றால் மெய் சேர்க்கின்றது. முருகனிடம் சொல்லுகின்றார், எவ்வளவு நான் இழிவு அவ்வளவு இழிவு, நீ எவ்வளவு உயர்வோ அவ்வளவு உயர்வு, இழிவிலே நான் முதல்வன் அல்லவா, உயர்விலே நீ முதல்வன் அல்லவா, இருவரும் சமம்தான் என்கின்றார். இவ்விரு வகையால் தன்னை ஒப்பாம் நிலை பெற்றனம் யாம். அதனால உன்னை ஒப்புமை கூறுகின்ற அளவுக்கு எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு தகுதி வருகின்றதே என்று சொல்லுகின்றார். இந்த தன்மையினால், இந்த தன்மை இருக்கிறதுனால நீ என்ன பண்ணும், அன்னை ஒப்பாய், அன்னைக்கு ஒப்பானவனே. நிறைய பேர் இறைவனை தாயாக நினைந்து பாடியிருக்கின்றார்கள். நாயிற்கடையாய் கிடந்தடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்பார் மாணிக்கவாசக சுவாமிகள். நாயேனின் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேயேன் பெரும்பிழையை பொறுத்தருள்வது உண்கடனாம் என்பார் திருப்போரூர் சன்னதி முறையிலே சிதம்பரம் சுவாமிகள். இப்படி தன்னை நாயிற்கடையாக நினைத்து இறைவனை தாயாக கருதி பாடிய அருளாளர்கள் ஏராளம். அந்த வகையில் சுவாமி சொல்லுகின்றார், மருதமலை முருகனே அன்னை ஒப்பாய், அன்னைக்கு ஒப்பானவனே, உகந்து என்னை ஒப்பாய், என்னை நீ உகந்து சந்தோஷமாக என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஒரு அடியாராய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார். என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்வீராக என்று பாடுகின்றார். உகந்து என்னை ஒப்பாய், ஒப்பாய் என்றால் இந்த இடத்துல அடிமையாக ஏற்றுக்கொள்வீராக என்று பொருள். மருதாச்சலனை வணக்கம்.